திருப்திகரமா இருக்கா அவர் தெரிவித்த அந்த பதில் என்ன? அதாவது திருப்திகரமா இல்லைங்கிறது நான் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அனைத்து சமூக ஆர்வலர்களும் கல்வியாளர்களும் மிக தெளிவாக சொல்லி வருகிறார்கள். இது சம்பந்தமாக ஏற்கனவே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நீட் தேர்வுக்கான வினாக்கள் என்பது 180, ஒரு தேர்வுக்கான மதிப்பெண் என்பது 4. அந்த ஒரு கேள்வியை தேர்வு செய்து டிக் செய்தால் 4 மதிப்பெண் கிடைத்துவிடும். தவறாக டிக் செய்தால் ஒரு அபராத மதிப்பெண்ணோடு சேர்ந்து 5 குறைந்துவிடும். இந்த 180 மதிப்பெண்களையும் இந்த 180 கேள்விகளையும் டிக் செய்தவர்களுக்கு சரியாக இருந்தால் 720 மதிப்பெண்கள் கிடைக்கும். 2020 ஒருவர் மட்டுமே 720 பெற்றிருக்கிறார். 2021 ரெண்டு பேர் 720 பெற்றிருக்கிறார்கள். 2022 ஒரு 3 பேர் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆண்டு 720 என்று 67 பேர் பெற்றிருக்கிறார்கள். இதிலே தான் சந்தேகம் வலுக்கிறது. ஒரே ஆண்டில் 720 எப்படி இவ்வளோ பேர்களுக்கு வந்தது என்கின்ற சந்தேகம் வருகிறது. இதில் இன்னும் ஒரு குழப்பம், அந்த 720 ஒரு கேள்வியை அட்டன் செய்யாமல் விட்டிருந்தால் 716 வரும். அந்த கேள்வியை தவறாக மதிப்பிட்டிருந்தால் ஒரு அபராத மதிப்பெண்ணை குறைத்து 715 வரும். இதில் 718 719 வருவதற்கு வாய்ப்பில்லை. ரெண்டு மதிப்பெண் எதற்காக குறைத்தார்கள் அல்லது கூட்டினார்கள் எதுவும் தெரியாது. கேட்டால் சொல்லுகிறார்கள் அவருக்கு கிரேஸ் மார்க் போடப்பட்டது என்கிறார்கள், கருணை அடிப்படையிலான மதிப்பெண் போடப்பட்டது என்கிறார்கள். கருணை அடிப்படையிலான மதிப்பெண்கள் எதற்காக போடுகிறீர்கள் என்று கேட்டால், உச்சநீதிமன்றம் நேர பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு அந்த மதிப்பெண்களை போடுவதற்கு அனுமதித்திருக்கிறது, தீர்ப்பு வழங்கியிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் கல்வியாளர்கள் சொல்வது, நீட் தேர்வுக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து அது போன்ற தீர்ப்பு எதுவும் வரவில்லை, அது மாதிரி வந்திருந்தால் அதை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி விளம்பரப்படுத்தியிருக்கலாம், அது இல்லை அப்படின்றாங்க. அப்போது வேற ஏதோ ஒரு வழக்குக்காக வந்த அந்த கருணை மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க்கை இதில் போட்டிருக்காங்கிறது தெளிவாக தெரியுது. இன்னொன்று, ஹரியானா மாநிலத்தில் ஒரு ஃபரிதாபாத் என்கின்ற இடத்தில் ஒரு சென்டரில் 7 பேர் 720 வாங்கியிருக்கிறாங்க. அது வரிசையாக அடுத்தடுத்த சீரியல் நம்பரில் இருக்கிற 7 பேருமே அந்த 720 வாங்கும்போது மற்றவங்களுக்கு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை எல்லாம் தீர்க்க வேண்டியது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட கடமை. அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்பதை முதன் முதலில் அறிவித்து இதற்கான விழிப்புணர்வை 2016 தொடங்கியது திமுக. தொடர்ச்சியாக அது ஏ.கே. ராஜன் தலைமையிலான ஒரு குழு அமைத்து அதிலிருந்து கிடைக்கப்பெற்ற அறிக்கையை மசோதாவாக சட்டமன்றத்தில் மசோதாவாக நிறைவேற்றி அந்த நிறைவேற்றப்பட்ட மசோதா கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் அதை மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் காலந்தாழ்த்தி பிறகு பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அந்த மசோதா ரெண்டாவது முறை நிறைவேற்றி பிறகு கவர்னர் வேறு வழியே இல்லாமல் மேதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி உள்துறை அமைச்சகம் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் தொடர்ந்து சிறு சிறு விளக்கங்களை கேட்டு அனுப்பி இங்கே தமிழ்நாட்டின் அரசு அந்த சட்ட வல்லுநர்களோடு கலந்து பேசி அந்த விளக்கங்களுக்கு பதிலும் அனுப்பி இது மாதிரி ஒரு 5-6 முறை முடிந்திருக்கிறது. எனவே நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்பது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது நீட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த குழப்பங்கள் இந்தியா முழுமைக்கு இருக்கிற கல்வியாளர்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் மிகப்பெரிய அளவிலான ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மாணவர் சமுதாயமும் இன்றைக்கு பொங்கி எழுந்து வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே சொன்னது, நாங்கள் இதில் தவறு இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தவறு இழைத்தது யார் என்பது தான் இப்போது கேள்வி. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தின் ஆணை என்றார்கள், அதை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். இதில் 233,33,000 மேற்பட்ட மாணவர்கள் இந்தியா முழுவதிலும் நீட் தேர்வு எழுதினார்கள். இவர்கள் அத்தனை பேருக்குமே நேர பற்றாக்குறை இருந்தால் கருணை அடிப்படையிலான மதிப்பெண் கிடைக்கும் என்கின்ற தகவல் அவர்களுக்கு போய் சேரவில்லை, அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. இந்த குழப்பத்தை தான் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே வார்த்தையில் இதில் எதுவுமே தவறு நடக்கவில்லை என்று சொல்வது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்றது. தொடர்ந்து மருத்துவக் கல்லூரியாக தரம் உயர்த்துவதற்கான நடவடிக்கை அடுத்த கட்டமாக அனுமதி பெறுவதற்கு என்ன பேசுகிறோம்?
இல்லை இது தொடர்ச்சியாக கடந்த மூன்றாண்டுகளில் ஒரு 10க்கும் மேற்பட்ட முறை ஒன்றிய அரசிடம் கேட்டு வருகிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர்கள் 2012 சட்டமன்றத்தில் அறிவித்தது மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்பது. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் காஞ்சிபுரம், பெரம்பலூர், தென்காசி, ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை போன்ற ஒரு 6 மாவட்டங்களில் இல்லாமல் இருக்கிறது. இந்த 6 மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த ஆண்டு திரும்பவும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இப்போ அந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இந்த துறைக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். நிச்சயம் இந்த ஆண்டும் கேட்கவிருக்கிறோம், தொடர்ச்சியாக கேட்டு வருகிறோம், இந்த ஆண்டும் கேட்கவிருக்கிறோம். இல்லை, இப்போ நிறைய வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் சட்டத்துறையின் சார்பிலும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்வது என்று ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக வைக்கப்படுகிற கோரிக்கைகள் தொடர்ந்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம். 6 மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும், உடனடியாக எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்டி முடித்து திறக்கப்பட வேண்டும், ஒரு 100 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு அனுமதி வேண்டும், ஒரு 200 துணை சுகாதார நிலையங்களுக்கு அனுமதி வேண்டும், அது மாதிரி தீவிர கிரிட்டிக்கல் கேர் பிளாக் யூனிட்ஸ் இன்னும் நிறைய கட்டுறதுக்கு அனுமதி தரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கிறோம். அதை திரும்பவும் புதிய அமைச்சரிடத்திலும் சரியான நேரம் வரும்போது நேரில் போய் கேட்போம். இல்லை, வருஷா வருஷம் வர்றது தான் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலைங்க.